السلام عليكم ورحمة الله وبركاته، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் இத்தடவை உம்ராவுடைய பயணத்தின் போது ஹிராவுடைய குகை அமைந்திருக்கக்கூடிய ஜபல் நூருக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமதியான ஒரு அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அதேபோல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தெரிவு செய்த ஒரு இடம்தான் இந்த ஹிரா குகை என்று சொல்லக்கூடிய ஜபல் நூரில் அமைந்திருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த குகை. ஒவ்வொரு ரமலானுடைய மாதமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னால் இந்த குகைக்கு வரும் வழக்கம் உள்ளவர்கள் தன்னுடைய 40வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவுடைய குகையிலே அல்லாஹுவை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி வந்த முதல் நாள், முதல் கட்டம், முதல் சந்தர்ப்பம். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், இக்ரா, முஹம்மதை ஓதுவீராக. அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஓதுவது என்று தெரியவில்லை. கேட்டார்கள், சொன்னார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. திரும்பவும் சொன்னார்கள், இக்ரா, முஹம்மதை ஓதுவீராக. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது தடவை சொன்னார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத நபியிடம் திடீரென்று ஓதுங்கள் என்று சொன்னால் எதை ஓதுவார்கள். மூன்றாவது தடவையும் அதே போல பதில். நான்காவது தடவை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஃபலக், ஃபலகல் இன்ஸான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லம அல் இன்ஸான மா லம் யஅலம் என்ற அந்த ஐந்து வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார்கள். அதோடு அல்லாஹ்வுடைய தூதரும் ஓதினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மலைதான் குர்ஆனுடைய வசனம் முதல் முதல் இறக்கப்பட்ட ஹிரா குகை அமைந்திருக்கக்கூடிய ஜபல் நூர் என்ற மலை. இந்த மலைக்கு குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால் ஜபல் நூர் என்ற பெயர் இருக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய ஒளிமிக்க அதாவது வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கினானோ அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலையையும் ஒளிமிக்க மலையாக மாற்றினான். அதனால் வைக்கப்பட்ட பெயர் இந்த மலைக்கும் ஒளிமிக்க மலை ஜபல் நூர் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலைக்கு ஏறினார்கள் என்றால் சுமார் நாம் இந்த மலைக்கு ஏறுவதற்கு இரண்டே காமணித்தியாலம், சுமார் இரண்டரை மணித்தியாலங்கள் போகிறது ஏறுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகத்தோடு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நான் நெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த ஒரு தியாகம் தான் இது. அந்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், குர்ஆனை இறக்கிறான் இந்த மலைக்கு மேல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்துடைய பட்டம் கொடுக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் இறங்கப்பட்டதோடு அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலையிலே இருந்து இறங்கினார்கள். இறங்கி தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு, அது எங்கே இருக்கிறது, மர்வா மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். சாதாரணமான ஒரு தூரம் அல்ல, மிக தூரம், சுமார் எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை கொட்டுகிறது, விரண்டு ஓடுகிறார்கள், பயந்தவர்களாக ஓடுகிறார்கள். அப்படி ஓடக்கூடி ஓடி போய் தன் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள், சம்மிலூனி சம்மிலூனி, கதீஜா என்னை போற்றுவாயாக, என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றுவாயாக என்று
என்று சொன்னதோடு கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வார்த்தை கூட எதற்காக வேண்டி என் அன்பு கணவரே இந்த அளவுக்கு ஒரு பதட்டம் என்று கூட கேட்கவில்லை. கணவனுடைய உணர்வை மதித்த அந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று எதுவும் பேசாமல் உடனே தன் கணவனை மூடினார்கள், போர்வையினால் மேலே தண்ணியை ஊற்றினார்கள். சிறிது நேரம் கழிகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பதட்டம் குறைகிறது. அந்த நேரம் முதல் முதல் வார்த்தையாக அன்பு மனைவி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமைதியான மாளிகை கட்டி வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள்.